கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்துச் செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய இதய வாஞ்சிகள், விருப்பங்கள், மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் தேவன் தாமே கிருபையாய் தந்தருளி உங்களை உற்சாகப்படுத்துவாராக. ஒரு வேதாகம பயணம் என்ற தொடர் நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு வருகிறீர்கள். கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கூட தம்முடைய சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைகளை ஆசீர்வாதமான மகிமையான காரியங்களை செய்வாராக. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானை நோக்கி வழி நடத்தின அந்த நிகழ்வுகளை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். அவைகள் மூலமாக தேவனை நாம் அதிகமாக அறிகின்றோம். தேவனுடைய விருப்பங்களையும் தேவனுடைய சித்தங்களையும் தேவனுடைய செயல்பாடுகளையும் அவர் இயங்குகின்ற விதங்களையும் அறிகின்ற அநேக வாய்ப்புகள் அந்த நிகழ்வு வழியாக நமக்கு கிடைக்கின்றது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுதலை செய்து அவர்களை வழிநடத்தி செல்லுகின்றார். வழிநடத்தி செல்லுகின்ற அந்த சூழ்நிலையிலே பாருங்கள், அவர்களை தெளிவாக வழிநடத்தும்படியாக ஒரு காரியத்தை தேவன் செய்கிறார். யாத்திராகமும் 13 அத்தியாயத்தினுடைய 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்கும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு, இரவிலும் பகலிலும், பகலாயிருந்தாலும் இரவாக இருந்தாலும், அதாவது வெளிச்சமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இருள் நிறைந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பயணங்கள் தடையின்றி தொடரத்தக்கதாக தேவன் அங்கு என்ன செய்கிறார் பாருங்கள். கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். He was going before them. பாருங்கள், அந்த ஜனங்கள் இரவிலும் பகலிலும் பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பகலிலே சூரியனுடைய வெம்மை, அந்த சூரியனுடைய வெம்மை அவர்களை தாக்குகிற அந்த சூழ்நிலையிலே அந்த வனாந்திர பாதை வழியாக அவர்கள் செல்லுகின்ற பொழுது தேவன் அவர்களுக்கு மேகஸ்தம்பத்தை அங்கே போக விடுகிறார். அவர்களுக்கு மேலே மேகம் போய்கொண்டே இருக்கும். அதனுடைய விளைவாக அந்த இடத்தில் அவர்களுக்கு நல்ல நிழல் கிடைக்கும். அந்த வெயிலுடைய வெம்மை இல்லாதபடிக்கு அவர்கள் சுகமாய் செல்வதற்கான ஒரு சூழ்நிலை. ஆனால் இரவு வந்துவிட்டால் அவர்களுக்கு என்ன தேவை? வெளிச்சம் தேவை. இந்த நாட்களை போல ஹைவேஸ் எல்லாம் அந்த நாட்களில் கிடையாது. இந்த நாட்களிலே பாருங்கள், எந்த ஊருக்கும் யாரும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நேவிகேட்டர் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு கருவியை வாங்கி காரில் பொருத்தி கொண்டால் குறிப்பிட்ட நபருடைய விலாசத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த விலாசத்தை ஃபீட் பண்ணினால் போதும், இந்த நேவிகேட்டர் தொடர்ந்து எங்கே போக வேண்டும், எங்கே திரும்ப வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எந்த ஊருக்கு இன்னும் எவ்வளவு தூரம், எல்லாவற்றையும் தெளிவாக காட்டும். ஆக அந்த அளவுக்கு வசதிகள் இந்த காலத்தில் பெருகிவிட்டது. ஆனால் அந்த நாட்கள் அப்படி அல்ல. பாதைகள் இல்லாத காலம், வழிகள் இல்லாத காலம், பலவிதமான மேடு பள்ளங்கள் வழியாக கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை. ஆக அந்த இரவிலே அவர்கள் எப்படி பயணம் செய்வார்கள்? அவர்களுடைய இரவு பயணம் தடைபடாதபடிக்கு தேவன் அவர்களுக்காக அக்னி ஸ்தம்பத்திலே சென்று கொண்டிருந்தார். ஆக இரவிலும் பகலிலும் அவர்களை வழி நடத்துவதற்கு தேவையான காரியங்களை அவர் செய்தார். இரவிலும் பகலிலும் அவருடைய பயணம் தடைபடாதபடிக்கு அவர்கள் வழி நடக்கும்படியாக தேவன் காரியங்களை செய்தார். ஆம், நம்முடைய பயணத்திலும் கூட இரவு பகல் என்கிற இரண்டு காரியங்களும் மாறி மாறித்தான் வரும். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாகவே இருந்து கொண்டிராது. எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை இருளாகவே தொடர்ந்து கொண்டிராது. துன்பங்கள் என்கிற இருளும் வரும், சந்தோஷங்கள் என்ற வெளிச்சங்களும் வரும். இவைகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். ஆனா இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஒருவேளை சில நேரங்களிலே நம்மை எரிப்பது போன்று, நம்மை வெம்மையாக்குவது போன்று சில சூழ்நிலைகள் வரலாம்.
ஆனா அவைகளினாலும் நாம் பாதிக்கப்படாதபடிக்கு தேவன் நமக்கு மேகஸ்தம்பமாக வருவார். சில வேளையில் நாம் இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை வழியாக செல்ல நேரிடும். ஆயினும் பயணத்தை செல்ல வேண்டுமே, பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமே. என்ன செய்வது? அந்த சூழ்நிலையில் நமக்கு சரியான பாதைகளை காண்பிப்பதற்கு தேவன் அக்கினி ஸ்தம்பமாக வருவார். அந்த ஜனங்களுக்கு போகும் பாதை தெரியாது, எப்படி போக வேண்டும் என்று தெரியாது. முன்பின் போய் பழக்கம் உடையவர்கள் அல்ல. இந்த நாட்களைப் போல மற்றவர்கள் சொல்லி அந்த வழிகள் தெரியாது. ஆனால் தேவன் அவர்களுக்கு பிரச்சனை இல்லாதபடிக்கு இரவிலும் பகலிலும் மேகஸ்தம்பத்தின் மூலமாக, அதாவது மேகம் என்ற தூணினாலும் அக்னியான அந்த தூணினாலும் வழிநடத்தி அவருடைய பாதையிலே தொடர்ந்து அவர்கள் பயணம் செய்யத்தக்கதான சூழலை உருவாக்கினார். இது இஸ்ரவேல் ஜனங்களோடு மட்டுமல்ல, இன்று கூட ஆண்டவருடைய திசையை நோக்கி நாம் செல்லுகின்ற பொழுது, தேவனுடைய திட்டத்தின் பாதையை நோக்கி நாம் செல்லுகின்ற பொழுது, தேவன் காண்பிக்கிற திசையை நோக்கி நாம் பயணம் செல்லுகின்ற பொழுது நம்மையும் தேவன் வழி நடத்துகின்றார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ வேதாகமத்திலிருந்து சில வசனங்களை படித்து படித்து மட்டும் நாம் வழி நடக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. நம்மை தேவன் பல விதங்களிலே வழி நடத்துகிறார். தேவன் எப்படி வழி நடத்துகிறார் என்பதை குறித்து புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். யோவான் 16 அத்தியாயத்தினுடைய 13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சத்திய ஆவியானவர் உங்களிடத்திலே வருகிற பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்கும் நேராகவும் நடத்துவார். ஆகிய வழி நடத்துகின்ற ஒரு வேலையை செய்கிறவராக பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். இக்காலங்களிலே அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் உற்சாகமாக பாட முடியும் என்று மட்டும் நினைக்கிறார்கள், உற்சாகமாக ஆட முடியும் என்று மட்டும் நினைக்கிறார்கள், குதூகலிக்கலாம் கொண்டாடலாம் என்று நினைக்கிறார்களே ஒழிய வழி நடத்தப்பட முடியும் என்று நினைக்கவில்லை. நான் சில இடத்துல கேட்டிருக்கிறேன், நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கலா? பெற்றிருக்கிறேன் என்று சொல்வார்கள், அபிஷேகம் பெற்றிருக்கேன் என்று சொல்வார்கள், ஐயோ எனக்கு தேவன் மிகுதியாக பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறான் சொல்வார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி நடக்க வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும், எந்தெந்த சூழ்நிலை எந்த விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பவைகளை குறித்த வழி நடத்துதல் இருக்குதா என்று பார்த்தால் இல்லை. அவைகளுக்காக அவர்கள் ஏதாவது ஒரு தேவ ஊழியரை நோக்கித்தான் செல்வார்கள். இவர்களுக்கென்று ஒன்றும் தெரியாது. ஒவ்வொரு சின்ன காரியங்களுக்கும் யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவி எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறார்? சத்திய ஆவியானவர் நம்மிடத்தில் வருகின்ற பொழுது சகல சத்தியத்திற்கு நேராக நம்மை நடத்துவார், சரியான பாதைகளில் நடத்துவார். நாம் செல்ல வேண்டிய பாதை இதுவே என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை நாம் கேட்க முடியும். ஆக வழி நடத்துவதற்காகத்தான் தேவாவியானவர் கொடுக்கப்பட்டார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம். இன்று நமக்கு என்ன? பரிசுத்த ஆவியானவர். அவர் நாம் எங்கு போனாலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலில் நாம் செல்லுகின்ற பொழுது நம்முடைய பாதைகளில் எல்லா எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவளை கடந்து செல்வதற்கு வழி ஏற்படுகிறது. சங்கீதம் 119:105 நீங்கள் வாசிக்கும் பொழுது, உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபம், என் பாதையில வெளிச்சமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். ஆக தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டுகிற வெளிச்சங்களாக விளங்குகிறது. தேவன் நம்மை வார்த்தைகள் மூலமாக, வசனங்கள் மூலமாக நம்மை வழி நடத்துகிறார். எதற்காக நாம் வேத வசனங்களை வாசிக்க வேண்டும், எதற்காக தேவனுடைய போதனைகளை தியானிக்க வேண்டும்? இவைகளை வாசிப்பதன் மூலமாக, தியானிப்பதன் மூலமாக வாழ்க்கையிலே நாம் சரியாக வழி நடத்தப்படுகிறோம். வேத வசனங்கள் நம்மை வழி நடத்துகின்றது. எனவே அக்னி ஸ்தம்பத்தையும் மேகஸ்தம்பத்தையும் கொண்டு அன்றைக்கு வழி நடத்தின அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை வழி நடத்துகிறார். ஐயோ எந்த பாதை வழியாக போவதென்று தெரியவில்லையே, இந்த பாதை எப்படி இருக்கும் என்று தெரியவில்லைன்னு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் எந்த பாதை வழியாக செல்ல நேர்ந்தாலும், நீங்கள் தேவன் நியமித்த பாதையில் செல்வதற்கு உங்களை உட்படுத்தி இருந்தால், இந்த பாதையில் இருள் சூழ்ந்திருந்தாலும் கவலைப்படாதீர்கள். அந்த இருளின் நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். இந்த பாதையிலே அக்னி போன்ற பெரிய பல காரியங்கள் எரித்து போடுகிறவர்கள் போல் வந்தாலும் பயப்படாதீர்கள், மேகஸ்தம்பமாக வருவார். சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி எந்த நேரத்திலே எவ்விதமான ஒரு கிருபை உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அவைகள்தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். கிருபை என்றால் பாருங்கள் என்ன, எந்த சூழ்நிலைக்கு நமக்கு எது தேவையோ அதை தருவதுதான். சோர்ந்து நிற்கிற வேளையில ஒரு ஆறுதல், ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் நமக்கு தேவை. பலவீனப்பட்டிருக்கிற நேரத்துல நம்மை பலப்படுத்தி நிறுத்த வேண்டிய ஒரு காரியம் தேவைப்படுகிறது. இது போன்ற காரியங்களை தேவைகளுக்கு ஏற்றபடி, சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி தேவன் நம்முடைய வாழ்க்கையில தருகிறார். அதுதான் தேவ கிருபையினால் வழி நடத்தப்படுகிறது. இந்த வழி நடத்துதலுக்கு உட்பட்ட ஒரு ஜீவிதத்தை நாம் செய்ய வேண்டும்.
இந்த உலகத்திலே எல்லா பாதைகளும் நமக்கு தெரிவதில்லை. நாம் அடுத்தது எப்படிப்பட்ட பாதை வழியாக பயணம் செல்ல நேரிடும் என்று நம்மால் கூற முடியாது. ஆபிரகாமை குறித்து வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது அவன் தேவனால் அழைக்கப்பட்ட பொழுது தான் போகிற தேசம் இன்னதென்று அறியாமலே புறப்பட்டு சென்றான். எந்த வழியாக போகணும், எந்த தேசத்தின் வழியாக போக வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் அவனுக்கு அதிகமான தெளிவில் கிடையாது. அந்த தேசம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய கட்டளையின்படி அவன் புறப்பட்டு சென்ற பொழுது அவன் தேவனால் வழி நடத்தப்பட்டான். ஹி வாஸ் பீங் லெட் பை காட். அவன் தேவனால் தொடர்ந்து வழி நடத்தப்பட்டு கொண்டிருந்தான். ஆக இந்த தேவன் இன்றைக்கு நம்மையும் வழி நடத்துவார், உங்களையும் வழி நடத்துவார். ரோமர் 8:14 சொல்லுகிறது, தேவன் யாரை வழி நடத்துவார்? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களை தேவ ஆவியானவர் வழி நடத்துகிறார். இன்றைக்கு நம்மில் சிலருக்கு வழி நடத்துதல் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளைத்தான் தேவன் வழி நடத்துவார். எனவே முதலாவது தேவன் நம்மை வழி நடத்த வேண்டுமென்றால் இந்த இருள் நிறைந்த உலகத்திலே, சோதனைகள் நிறைந்த ஒரு உலகத்திலே, போராட்டங்கள் நிறைந்த ஒரு உலகத்திலே நம்மை தெளிவான பாதையை வழி நடத்தி செல்ல வேண்டுமென்றால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை அடைவதற்கு நாம் முன் வருகின்ற பொழுது அங்கே நாம் பரிசுத்தாவியை பெறுகிறோம். தேவனுடைய பிள்ளையாக மாறுகிற அந்த அடையாளம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதன் மூலமாக நாம் தேவனால் வழி நடத்தப்படுகிற பாக்கியத்தை பெறுகிறோம். எனவே நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு முதலாவது முன் வர வேண்டும். தேவன் யாரை அன்றைக்கு வழி நடத்தினார்? எல்லோரையும் அல்ல. அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் இதே ஜனங்களுக்கு முன்பாக சென்றது. ஆனால் அது அந்த எகிப்தியர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவில்லை. இவர்களை தொடர்ந்து வந்த எகிப்தியர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கவில்லை. அது அவர்களுக்கு இவர்களுக்கு வெளிச்சமாக இருந்தபொழுது அவர்களுக்கு இருளாக இருந்தது. எனவே நாம் தேவ ஜனங்களாக இருந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நமக்கு அக்னி ஸ்தம்பமாகவும் மேகஸ்தம்பமாகவும் நமக்கு முன்பாக சென்று நம்மை வழி நடத்துவார். எனவே நாம் தைரியமாக கலங்காமல் பயப்படாமல் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து செல்லலாம். தேவையெல்லாம் தேவனுடைய ஐக்கியத்திற்குள் நாம் காணப்படுவதுதான், ஆண்டவருடைய திட்டத்திற்குள் நாம் காணப்படுவதுதான். அவ்விதமாக நாம் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தெளிவாக வழி நடத்துவார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினத்திலே நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய திட்டத்திற்குள் நம்மை நாம் உட்படுத்தி இருக்கிறோமா என்று சிந்திப்போம் என்று சொன்னால் அதுவே நமக்கு போதுமானது. ஆண்டவர் நம்மை நடத்தி செல்வார். இந்த தேவன் என்றென்றும் சதா காலங்களுக்கு நம்முடைய தேவன். மரண வரியந்த நம்மை நடத்துவார், அவர் நடத்தி செல்வார், ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என நீதியின் பாதையை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பருக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறேன், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் தேற்றுகிறது என்று தாவீது சொன்னான். அதே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அவ்விதமாகவே நடத்துவாராக. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறான் மீன் ஆண்டவரும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை பாதையிலே சந்திக்க நேடுகிற இருள்கள் போராட்டங்கள் இவைகளுக்கு மத்தியிலே தகப்பனின் அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக அன்றி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்றது போல எங்களுக்கு முன்பாக செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட யார் யாருடைய வாழ்விலே அவர்கள் சரியாக தெளிவாக வழி நடத்தப்பட வேண்டிய தேவையில் இருக்கிறார்களோ தேவன் அவர்களுக்கு அந்த வழி நடத்துதலை கொடுப்பீராக. உம்முடைய அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக. கலங்காமல் தைரியமாக தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், ஜீவ நீரோடை மாத இதழ், பிரசங்க விசிடிகள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் தொடர்பான விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 605003, இந்தியா. தொலைபேசி எண் 0413-223-6042. In English, Samson Paul, 126 Muthaiya Muthaliar Street, Pondicherry, 605003, India.